எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்று ஆசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அது இங்கிருந்து அமைக்கலாம். ஒரு இடத்துல பூமி நடக்கம் இருந்தால் அது இங்கிருந்து அப்படி நிறுத்தலாம். பூமி நடக்கம், பூகம்பம், கடல் சீற்றம், இயற்கை சீற்றத்தை நாங்கள் நினைத்தால் சரிப்படுத்த முடியும். அவ்வளோ வல்லமை. ஆமாப்பா, பற்றுக்கலையா நாட்டுப்பற்று உயிர்கள் வாழ நினைக்கிறோம் இல்லையா, அந்த எண்ண அலைகள் ஆற்றல் எல்லா உயிர் இன்புட்டு வாழ வேண்டும், எல்லா உயிர் இன்புட்டு வாழ வேண்டும், எல்லா உயிர் இன்புட்டு வாழ வேண்டும். கனவிலும் பிற உயிர் திகழக்கூடாது, எல்லா உயிர் இன்புட்டு வாழ வேண்டும், எல்லா உயிர் இன்புட்டு வாழ வேண்டும். இந்த எண்ண அலைகள் எல்லா சக்தி உண்டாகும். அப்போ நிலநடுக்கம், கடல் சீற்றம் எல்லாவற்றையும் தடுத்து மக்களை காப்பாற்றலாம். அந்த வல்லமை முருகனால் முருகன் அவன் தான் செய்ய போகிறான். எங்கேயோ இருக்குது, எங்கூல இந்த 10 மாதம் தான் வரான், அவன் வந்து உலகத்தை காப்பாற்ற போகிறான். ஆகவே நம்புங்கள் என்னை. அரசியல் அராஜகம் வாழ்வார்னு சொல்லி, அரசியல் அராஜகம், ஆன்மீக அராஜகம், மதத்தின் பேரால் ஜாதியின் பேராக அராஜகம்லாம் கட்டுப்படுத்தப்படும், அழிக்க வாய்ப்பில்லை, கட்டுப்படுத்துவான். ஆகவே அரசியல்வாதிகளே, உங்கள் எச்சரிக்கிறேன். தேதி என்னைக்கு எத்தனை? 21 ஜூலை 1 அரசியல்வாதிகளே, உங்களுக்கு அரசியல் அராஜகவாதிகளே, எல்லா அரசியல்வாதிகளே, அதாவது பண்புள்ள மக்களுக்கு அதிலேயே பண்புள்ள மக்கள் தன்னை அர்ப்பணிக்கூடிய மக்களுக்கு அரசியல்வாதி அராஜகவாதிகளே, அரசியல் அராஜகவாதிகளே, அரசியல் அராஜகவாதிகளே, உங்களை அழிப்போம். நீதிக்கு கட்டுப்படாவிட்டால், நீதிக்கு கட்டுப்படாவிட்டால் உங்களை அடிப்போம். ஏன்னா வார்த்தை ஜூலை 1 இதை பேசுகிறாங்க, அரசியல் அராஜகவாதிகளை அழிப்போம். இல்லை, பணிந்தால் காப்பாற்றுவோம், பணிந்தால் கட்டுப்படுத்துவோம். அழிப்போங்கிற வார்த்தை பெரிய வார்த்தை தான். இல்லை, அதே சமயத்தில் நீதி தேவைனால் அவனை அழிப்போம். எதையும் செய்வோம் நாங்கள், எதையும் செய்வோம், எதையும் செய்வோம். என்ன காரணம்? உள்ளே தலைவன் இருக்கான், தாய்மைக்கு உணவுள்ளவன், உயர்ந்த பண்பாடன், கருணை வடிவானவன், எதையும் செய்வான் முருகன். அகத்தியேசன், நந்தீசன், புஜத மகர்ஷி, ராமலிங்க சாமியில், மாணிக்கவாசகன், அருணிநாதன், நக்கீரி பெருமான், கட்சி புலல், பட்டத்த திருமலையாவன் போன்ற ஞானிகள்லாம் இருக்காங்க இங்கே. அவர் இங்கே குடியில் இருக்கந்துட்டு இருக்காங்க, பேசியிருக்காங்க, அவன் தான் பேசியிருக்க, முருகன் தான் பேசியிருக்கான். ஆகவே பண்புள்ள அரசியல்வாதிகள் காப்பாற்றப்படுவார்கள். இப்போ சொல்கிறேன், உலகத்தில் பண்புள்ள மக்கள் அரசியல்வாதி இருக்கிறார்கள், அவர் காப்பாற்றப்படும். அரசியல் பேரால் கொள்ளையடித்தால் பல்லு உடைப்பட்டுப்படும். அரசியல் வைத்துக் கொள்ளையடிப்பவன் பல்லு உடைக்கப்படும், மீறினால் அழிக்கப்படும். என்னடா வார்த்தை, பெரிய வார்த்தை பேசியிருக்கு. நானே பேச, முருகன் பேசுறான், பேசுறேன் தம்பி, நானே பேசுறேன், கலையை கேட்போம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.